வணக்கம் சார். என் பேர் எஸ் ஜோசப் சௌரியார் வட்டம் மருதூர் வட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா மருதூர் வட்டம். மருதுரம்புக்குள்ள மாற்றிருக்காங்க. ஒரே வட்டத்தில் ரெண்டு வேலை நடக்குது. இங்கே இந்த வைகை குண்டாறு ஆற்று எடுக்கிறாங்களா இல்லை வழித்தடம் நிலம் எடுக்கிறாங்க. அந்த வழித்தடத்தில் வந்து முக்கியமாக அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் 90% புறம்போக்கு தான் பாலப்படி எடுக்கணுங்கிறது ஜீவோ இருக்கு. இல்லைன்னா பட்டாளம் எடுத்துக்கொண்டிதான் இல்லை அரசு புறம்போக்கு இல்லைன்னா பட்டா இடத்துல எடுத்துக்க வேண்டியதான் அதுதான் ஜீவோ. ஆனால் அரசு புறம்போக்கு 100 மீட்டர் சொச்சா இருக்கு. மருதூர் வட்டத்தில் 2 கிலோமீட்டர் நெட்டு புறம்போக்கு இருக்கு. அடுத்து வாலியம் டீம் புறம்போக்கு அப்படியே அதில் கண்டினியூவாக வருது. மினிமம் 4 கிலோமீட்டர் புறம்போக்கு வருது. 4 கிலோமீட்டர் புறம்போக்கில் எடுக்கிற போது விவசாயிகளுக்கு இடம் மிச்சமாகுது. கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற பணம் மிச்சமாகுது. இதை நாங்களும் பல திருப்பு கேட்டு அழுத்து போச்சு. மண்ணு மேலே மனு கொடுத்து ஆர்டிஓ வேலை போட்டு கலெக்டர் அரசு புறம்போக்கு நிலத்தில் எடுக்கிறதுல அவங்களுக்கு என்ன இருக்குது? ஏன் இல்லை அது வந்து இவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இவங்க கலெக்டரை சொல்கிறாங்க. கலெக்டரை கேட்டாக்க ஆர்டிஓ ரம்யா தேவியை சொல்லுது. ரம்யா தேவியை கேட்டோம்னாக்க பிடபிள்யூஹெச் சொல்லுது. பிடபிள்யூ கேட்டோம்னா தாசில்தாரை சொல்லுது. ஆக இப்படி ஒவ்வொருத்தராக தட்டி தட்டி கழிக்கிறாங்க. ஏன் அரசு புறம்போக்கு நிலத்தில் எடுக்காம பட்டா நிலத்தில் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? அதுதான் கேள்வியா. ஆமா இடத்துல உங்க இடம் இருக்கா? ஏன் இடம் மட்டும் இல்ல, மருதூர் வட்டத்தில் டோட்டல் எல்லா விவசாய இடமே எல்லாத்துக்குமே அந்த இடம் இருந்துச்சு. எனக்கு மட்டுங்கிறதுக்காக நான் பொதுதான் சாயங்கிறாங்க. இது வந்து எங்க மருதூர் வட்டத்தில் வந்து சாயறதுக்கான வேலையே கிடையாது. பைபாஸ் நம்ம ஹைவே ரோடு மாதிரி 2 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 2 கிலோமீட்டர் எடுக்கிறது என்ன கஷ்டங்கிறது தெரியல. அதிகாரி வந்து இந்த துறையில் யாரை கேட்டாலும் முறையான பதில் இல்லை. இது வைகை குண்டார் துறையில் யாரை கேட்டாலும் எந்த பதிலும் முறையான பதிலே கிடையாது. இது மாதிரி பிரச்சனையும் இருக்குது, நிறைய இருக்கு. இது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு இழப்பீடு கம்மி, ஒருத்தருக்கு இழப்பீடு கூட, இதுவும் நடக்குது. இங்கே இழப்பீடு அதிகமாக கொடுக்குறாங்கன்னா ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அது அஞ்ச உள்ள வரது அது ஏதோ இருக்கும் போல இருக்கு, உள்ள தெரியல இருக்கு போல இருக்குன்னு சொல்லக்கூடாது. இருக்கு ஆமாம். அதனால தான் அது மாதிரி ஆமாம். அதனால தான் அவங்க வந்து முறையான பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நான் தான் புறம்போக்கில் போங்க, பட்டா இடத்துல போகாதிய. விவசாயிக்கு வந்து ஆற்று பக்கத்தில் இருந்துச்சுனாக்கா அவன் வாழ்வாதாரம் அவன் ஏதாச்சும் உழைச்சி சம்பாரித்து சாப்பிடுவேன், கண்டிப்பாக சாப்பிடுவேன். நீ புறம்போக்க வச்சிருக்கிற 100 மீட்டர் அகலம் 3 கிலோமீட்டர் நெட்டு புறம்போக்கு இருக்குது. அந்த புறம்போக்கில் போனாக்கா உனக்கு கவர்மெண்ட் கொடுக்குற காசு மிச்சம். எங்களுக்கு விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 விவசாயி அதில் பயனடைவான். ஒருத்தன் ரெண்டு பேரில் இல்லை எனக்காக மட்டும் கிடையாது, 25 பேருக்கும் அவனுக்கு நிலம் மிச்சம். அதில் வந்து எப்படி போனாலும் அந்த ஒரு 20-25 ஏக்கர் அடிபடும். 25 ஏக்கர் உண்மையாகவே அதுக்கு தேவைப்படுதா இல்லை வேணும்னே எடுக்க? இல்லை உண்மையிலேயே இடம் தேவை. ஆனால் புறம்போக்கு இடம் இருக்குல்ல, புறம்போக்கு இடம் இருக்கு. ஆ அதை விட்டு விட்டு ஏன் பட்டாவில் எடுக்கிறியா? இல்லை அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து தண்ணி என்னமோ பெறல சார். அது அது எப்படி சார் இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? அதிகாரி வந்து நேர்மையான அதிகாரி இல்லை. இது இந்த இடத்துக்கு இதுதான் இது வந்து 20-13 ஒரே மட்டமாக தான் சார், ஒரே சமதரை. இன்னும் சொல்ல போனால் அந்த புறம்போக்கு வந்து 1 அடி பள்ளமாக இருக்கு, இது கூட 1 அடி மேடு, இது 1 அடி பள்ளம், ஒரே சமதரை. இதில் வந்து 20-13 இது 14 புறம்போக்கு, இது 13 இது 14. அப்போ இதில் எடுக்கிறது இந்த புறம்போக்கை மட்டும் கரெக்டாக இப்படி வச்சுப்பட்டு இங்கிட்டு எடுக்கிற போது ஏன் இந்த இடத்த மிச்சப்படுத்திவிட்டு இங்கிட்டு எடுத்தாண்ணாங்கிறேன் கேள்வி. புரியுதா உங்களுக்கு? இங்கிட்டு எடுத்தாண்ணா நீங்கள் மேற்கு தள்ளி எடுக்கிறத விட அதை கிழக்க தள்ளி எடுத்தால் புறம்போக்கு மிச்சம் ஆகுதுல்ல. புறம்போக்கில் பட்டா நம்பரில் பொட்டா நம்பர் வந்து ஒதுங்கிறது புறம்போக்கில் உங்களுக்கு இடம் ஆயிடுதுல்ல, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறியா? இப்போ வந்து மனு கொடுத்துட்டு அவர் அந்த அம்மா என்ன ரம்யா தேவியா டிஆர்ஓ ரம்யா தேவி கேட்குறதுக்கு அது என்ன பிடபிள்யூ கிட்ட? ஆமாம் இது வைகை குண்டாருக்கு அந்த அம்மா தான், யார் ரம்யா தேவி தான். அதுக்கிட்ட கேட்குறதுக்கு அது என்ன சொல்கிறதுன்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம பிடபிள்யூவில் கொண்டு போய் ஒப்படைக்கிறேங்குது.
இந்த மாதிரி அந்த இடத்தை வந்து மென்ஷன் பண்ணிட்டு இது புறம்போக்கு இருக்கு நீங்க எடுத்து கொடுங்கன்னு சொல்லணும். அரசு புறம்போக்கு இடம் இல்ல அத பத்தி பிரச்சனையே இல்ல. அத பத்தியே இல்ல நம்ம நாங்க ஜம்மா தாராளமா ரெண்டு கேட்டு வர இருக்கிற அந்த இடத்த உங்களுக்கு புறம்போக்கு இருக்கு சார். ஏன் இல்லன்னா தான் அதை பத்திய கேள்வி. சரி, புறம்போக்கு இடத்துல பாதி எடுத்து உங்களுக்கு பாதி எடுத்து ஏதாவது கொடுத்த வாங்கிக்கீங்களா? தாராளமா வாங்கிக்குவோம். ஓகே, இதில் வந்து இன்னும் சொல்ல போனால் நாங்கள் எங்களுடைய நிதானம் ஒரு 80 மீட்ரு புறம்போக்கு இருக்குது. 20 மீட்ரு பட்டா எடுத்து எடுத்துக்கிட்டு இந்த 20 மீட்ரு காசு கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோம். இது 20 மீட்ரு காசு கொடுத்தாக்க எல்லா விவசாயமே அதில் நாங்கள் வாங்கிக்கிறோம். ஏன்னா 80 மீட்ரு புறம்போக்கில் போயிருதுல்ல, 20 மீட்ருங்கிற போது கொஞ்சம் தானே அடிபடுது. அதெல்லாம் நாங்க கேட்டிருக்கேன். இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் பிரச்சனையை பிடபிள்ள கொண்டு ஒப்படைச்சிருக்கேன், நீங்கள் பிடபிள்ள போய் பார்த்துக்கங்கங்குது. நாங்கள் போய் இந்தமாதிரி அவங்கள கேட்டாக்க அவங்க என்ன சொல்லுவாங்க, ரெவன்யூ போய் கிளம்பாங்க. அவங்கள கேட்டாக்க கலெக்டரை போய் கிளம்பா. ஆனால் இந்த இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் நாங்கள் தேடுறதுக்கு வழி இல்லை, சுற்றுறது தான் வழி. இதுதான் புலப்பு நடக்குது. கவர்மெண்டா இல்லை எதுவும் வேறையா? இல்லை, இது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் எம்எல்ஏ இது மாதிரி மனு கொடுத்து? எம்எல்ஏல்ட்டெல்லாம் நாங்கள் இன்ன வரைக்கும் போகலை. இதுக்கு மேலே பெரிய லெவலில் விவசாய கூட்டம் போட்டு இங்கேயே பிரச்சனை பண்ணலண்ணா, ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். அந்த நிலத்தை விட்டால் உங்களுக்கு வேறு விவசாய நிலம் இருக்குதா இல்லை? எங்கள் அதாங்க விவசாய நிலம் வாழ்வாதாரம். அதை விட்டுட்டு நாங்கள் என்ன உங்களுக்கு வயல் குண்டார் போனுச்சுன்னா தண்ணி போகும்போது அது உங்களுக்கு நீர்ப்பாசனத்துக்கு? இப்போ இவங்க 100 மீட்ரு தான் இவங்க எடுக்கிறாங்க இடம். உங்களுக்கு 80 மீட்ரு புறம்போக்கு இருக்குது. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரம் இருபது மட்டும் எடுத்தா தான் எங்களுக்கு இன்னும் 80 மீட்டர் மிஞ்சுமே. எங்களுக்கு 80 மிஞ்சும்ல, அப்போ நாங்கள் 80ல நாங்கள் உயிர் வாழலாம்ல. அதெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா கிடக்க அவங்க நம்மள மாதிரி ஆளு ஆக்கிரமம் பண்ணி வச்சிருக்காங்க. தெரியல அது என்ன பண்றாங்கன்னு தெரியல. உங்களுக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிர்பந்தம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இடத்து தேவைன்னு எடுத்துக்க வேண்டியதானே நீங்கள். அதை விட்டு விட்டு ஏன் நீங்கள் பட்டா பண்ணியிருக்கிறவங்க அந்த அரசு அதிகாரியை பார்த்து தெரியலை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய நிலம் போச்சுன்னா உங்களுக்கு வாழ்வாதாரமே போச்சு. என்னுடைய கேள்வியே என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை, என் இடத்துக்காகவே நான் வரவே இல்லை. என் வட்டத்தில் உள்ள மொத்த இடம் அத்தனை விவசாயிக்கும் இடம் மிஞ்சணும். இந்த புறம்போக்கை நீ எடுக்கணும். என்னுடைய கேள்வியாக தான் என்ன கேட்பாங்க. நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஆமாம், ஆனால் அது சம்பந்தமான அது போக்குவரத்து பகுதியான அரசு புறம்போக்கு இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது, அருகிலேயே இருக்குது. அதில் வந்து அதில் நீங்கள் ஒரு 80% எடுத்து இதில் 20% அதில் இங்கே அதில் எவ்வளோ குறையுதான் எடுத்துங்க. போதிய இடம் இருக்குங்க, எடுத்தாவே போதும். நீ வேறு யாரும் பட்டாரத்தையும் போய் எடுக்க வேண்டாம். கிழக்க புறம்போக்க மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படி சப்போஸ் குறைஞ்சா 5 மீட்ரு 4 மீட்ரு இந்த பட்டாவில் எடுத்துக்கோங்க. ஒட்டு மொத்தமாக கை வைக்காது, அந்த புறம்போக்கை விட்டுட்டு ஏன் இதில் மட்டும் கை வைக்கிறியா? அதான் எங்களுடைய கேள்வியை. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கலெக்டரை கேட்டால், டிஆர்ஓ போகிற டிஆர்ஓ கேட்டால், பிடபிள்யூ கேட்டால், அரசு புறம்போக்கு எடுத்தா வேற யாரும் ஆக்கிரமம் பண்ணி படுக்கை சாய்வு அடைவது கடினம் இந்த புதலை தான் சொல்றாங்க திரும்புமா அப்படியே பெறலுமா. ஆமா, இதில் என்ன பதில் சொல்கிறான்னு தெரியும். ஆமாம், இது மாதிரி இவங்களுடைய பதிலே வந்து நமக்கு தலை பிஞ்சுக்குது சார். உண்மையிலேயே நான் என் வயசுக்கு இப்போவே என்னாலாம் தலை பிஞ்சுக்கிட்டு போகிறேன்னு சொன்னால் இன்னும் இருக்கிற சன்னதிகள்லாம் இந்த மாதிரி நீங்கள் அதாவது நீங்கள் மன உளைச்சல் இருக்கீங்கன்னு தெரியுது. ஆமாம், விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. ஆமாம், அரசு புறம்போக்கை நீங்கள் எடுக்காமல் ஏங்க பட்ட இடத்த எடுக்கிறீங்க? அவசியம் இல்லை. ஆமாம்,
இது சம்பந்தமா உள்ள அதுல என்ன நடந்துருக்கு என்னதான் ஒன்னு வந்து அங்க இருக்கிற பார்த்து அப்ப நான் வரதுங்களா சொல்லுங்க 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 இல்ல அதுல ஒன்னு வேற நடக்கிறதுக்கெல்லாம் ஒன்னு இல்ல சார் என்ன நடக்க போகுது அங்க யாரும் இங்க விட்டாசித்திக்காரன் கிடையாது அந்த இடத்த ஆக்கிரமம் வச்சிருக்கவன் ஏதாவது ஒரு விழா ரெண்டு விழா ரெண்டு விழா புரட்டி வச்சிருப்பேன் ரெண்டு விழா புரட்டி வச்சிருப்பேன் அவன் திரும்ப இப்போ கேட்டாக்க அவன் பாட்டில் விட்டுருவான் ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களா இதில் ஏதோ பணத்தில் ஏதோ உள்ள அதிகாரிகள் ஏதோ இருக்கு அதுதான் இப்போ 2 லட்சம் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஏக்கர் எவ்வளோ போட்டு ஒருத்தனுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 2 லட்சம் ரூபா போட்டு கொடுத்துருக்காங்க 2 ஏக்கருக்கு 4 லட்சம் ரூபா எந்த இடத்துல இன்னைக்கு 4 லட்சம் ரூபா பணம் வாங்குவியா எங்களுடைய கேள்வியே என்னன்னு நீங்க எதை பண்ணாலும் பரவாயில்ல புறம்போக்கு எடு புறம்போக்கு எடுக்காம பட்டாள வரக்கூடாது கடுமையாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க ரைட்டு ரொம்ப நன்றி சார்.